அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி. சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் 10th ப்ளஸ் டூ டிப்ளமோ ஐடிஐ பிஇ படித்திருந்து மத்திய அரசில் வேலைக்கு சேர வேண்டும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப்பில் சேர வேண்டும் என்றால் அதற்கு ஹிந்திக்காரங்க கேரளாக்காரங்க படிக்கக்கூடிய என்சிஆர்டி சிலபஸ், அதாவது என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணி படித்தா மிக எளிதில் ரொம்ப சிம்பிளாக வெற்றி பெறலாம். எனவே சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி திருச்சிராப்பள்ளி சார்பாக என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் தமிழில், அதாவது ஒன்வர்ட் டைப்பில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் டெய்லி வீடியோ போட்டு காட்டுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், சாப்டர் நம்பர் 26. இதில் இந்திய வரலாற்றில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர்கள், இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த சாப்டர் படிக்காமல் நீங்கள் ஜிகேயில் எக்ஸாமுக்கு போகவே முடியாது, அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான இது டாப்பிக்கு. பாருங்கள் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தோற்றுவித்தவர் யார்? ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது? அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்ட பொழுது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார்? அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட முதல் பொதுச் செயலாளர் யார்? ஸோ இப்போலாம் கேட்குறாங்க, இதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, சரிங்களா? ஸோ நீங்கள் 10th ப்ளஸ் டூ ஐடிஐ டிப்ளமோ பிஇ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக விரைவில் ஆர்ஆர்பியில் ஏஎல்பி டெக்னீஷியன் எக்ஸாம் கால்பர் வரப்போகுது. எனவே அதற்கு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி திருச்சிராப்பள்ளி சார்பாக டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ மற்றும் வீக்லி ஒன்ஸ் மாடல் எக்ஸாம் நடக்கும், வீக்லி சண்டே மாடல் எக்ஸாம், சரிங்களா? ஸோ இதுபோல் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் டெய்லி வேணும் அப்படின்னா சுபாஷ் அகாடமி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.